ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்காக இன்றைக்கி நாம் ஒரு கேசரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடாய் சூடாயிருச்சு, இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய்யில் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிஸ்மிஸ் போட்டுக்கோங்க. நமக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ நெய் போட்டுக்கலாம். நான் கிருஷ்ணனுக்கு படைக்கிறதுக்காக அதிகமாக நெய் போட்டு செய்ய போகிறேன். லோ ஃப்ளேமில் வறுத்தீங்கன்னா கருகாமல் கலர் நல்லா இருக்கும், ஆனால் வறுத்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த பழம் வந்து அதே கலரில் கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இந்த பழம் வந்து கலர் மாறிடும். வறுத்த முந்திரியும் திராட்சையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், கலரும் மாறலாம் ஆனால் வறுபட்டிருக்கு. இது நல்லா சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கலர் மாறிடுச்சுன்னா நம்ம பண்ணும்போது அது வேறு மாதிரி கருப்பாக இல்லை ப்ரௌன் கலராக ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நல்லா வெள்ளையாகவே இருக்குது பார்த்தீங்களா. சரி, இப்போ அடுத்ததை பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நான் இன்றைக்கி இது அளவு தான் எடுக்க போகிறேன். நம்ம ரவை எதில் எடுக்கிறோமோ அதுக்கு 1/2 மடங்கு சர்க்கரை எடுத்துக்கணும். நான் இதுக்கு 1 டம்ளர் ரவை போட்டிருக்கேன். ரவையை நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. ஒரு பவுல் ரவை எடுத்தீங்கன்னா 1/2 பவுல், அல்லது சுகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது லைட்டாக இனிப்பு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 பவுல் போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 1 பவுல் எடுத்தீங்கன்னா 1/2 பவுல் சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வறுத்துட்டே இருக்கணும். ஃப்ளேம் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா ரவையும் கலர் மாறிடும். நம்ம நெய் நிறைய விட்டுருக்கிறதுனால கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதில் நான் 1/4 டம்ளர் சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து முதவே தண்ணி ஊற்றி செய்வாங்க. ஆனால் நாம் நீங்கள் புதுசாக பழகிறவங்களாக இருந்தால் முதவே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த ரவையெல்லாம் கட்டி சேர்ந்துக்கும். அப்போது நீங்கள் கேசரி செய்யும்போது க
கட்டி கட்டியாக இருக்கும், அது செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் நெய் போட்டுட்டு இப்படி ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையவும் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரவை வறுபடாமல் இருந்தால் அதுவும் நல்லா வறுபட்டுரும். இதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றலாம், அதுக்கப்புறமா கலர் பொடி சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணும்போது கட்டி ஆகாமல் அப்படியே நல்லா நம்ம கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நெய் போட்ட நெய் சேர்ந்த உடனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ பதார்த்தம் கல்யாண வீட்டில் சாப்பிட்டாலும் அந்த கேசரியை பற்றி தான் நம்ம பேசுவோம். வீட்டில் கூட நம்ம பிள்ளைங்க அம்மா கல்யாண வீட்டில் செஞ்ச கேசரி மாதிரி செய்யுங்கம்மா அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர நாம் எப்படி செஞ்சாலும் அது அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் ரவை சேர்த்துருந்தேன், அதனால் இப்போது ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இது கூடவே கலர் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளறும்போது அந்த ரவை வந்து கட்டி கட்டியே ஆகாது. இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவரை ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க. இனி வந்து அது கட்டி சேராது. இப்போ பாருங்க கட்டியே இல்லை. நம்ம வெறும் ரவையை வறுத்துட்டு அதில் தண்ணி சேர்த்துருந்தோம்னா எப்படியா இருந்தாலும் கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது, அப்போ கூட பாருங்கள் கட்டி சேரலை. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சால் சின்ன குழந்தைங்க கூட கேசரி செஞ்சிடலாம். இப்போது இதில் நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுடலாம். ரொம்ப திக்காக ஆயிடுச்சுன்னா அப்புறமா இது வந்து அது கூட சேர்ந்து வேகாது. இப்போ சேர்த்தோம்னா கேசரியோடு நல்லா கலந்துடும். இப்போது ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம்.
எவ்வளோ நெய் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு கேசரி மாவு நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கலராக வேணும்னா கலர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள், அப்படியே நைஸாக ஒரு கட்டி கூட இல்லை. அதே சமயம் இந்த முந்திரியும் நம்ம ஃப்ளேமை கம்மியாக வச்சு வறுத்ததுனால அப்படியே கலர் மாறாமல் நல்லா இருக்கு. இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்து பரிமாறலாம். நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணன் பிறந்திருக்காரு. பிறந்த 50 நாள் ஆகுது. நாங்கள் அதை கொண்டாட போகிறோம். அதையும் வீடியோ எடுத்து போடுவோம். அந்த குட்டி கிருஷ்ணனை பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஏலை பொடி சேர்க்க போகிறேன். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இது கூட ஏலை பொடி சேர்க்க போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஏலை பொடி சேர்த்திங்கன்னா தான் அந்த ஸ்மெல் வந்து அதில் நல்லா நிறைஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஸ்மெல் நல்லாவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.